Hello viewers, welcome to Tamil Galtamistry. Magician தங்களோட magic performance realistic-ஆ வரணும்ன்றதுக்காக எந்த வித ரிஸ்கையும் எடுக்க தயாராகுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல The Great Indian Rope Trick-ல இருந்து David Copperfield-ஓட Life Frog Trick வரைக்குமான இன்ட்ரஸ்டிங்கான magic-க்கு பின்னால இருக்க secret-ஐ தான் ரிவீல் பண்ண போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், so skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் கல்டமிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் தானா. இட்லியோட டேஸ்ட் இட்லியில இல்ல, அதை தொட்டுக்கிற சட்னில தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த வீடியோட பர்ஃபார்மன்ஸும் சேனலோட க்ரோத்தும் ஆடியன்ஸ் ஆகிய நீங்க கொடுக்குற லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்ல தான் இருக்கு. சோ மறக்காம அதை பண்ணிடுங்க. இப்ப குயிக்கா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கிரேட் இந்தியன் ரோப் ட்ரிக். 19th செஞ்சுரியில இந்தியால உருவானதுதான் இந்த ஃபேமஸான ரோப் ட்ரிக். உலகத்துல ஏகப்பட்ட பேர் இதை ஒரு பெஸ்ட் இலூஷன் ட்ரிக்னு சொல்றாங்க. வெறும் ஒரு நீளமான கயிறும் ஒரு கூடையோட வர மேஜிஷியன் அந்த கயிறை ஒரு நார்மலான ஒண்ணுதான் அப்படின்னு அங்க இருக்கவங்க கிட்ட கொடுத்து செக் பண்றாரு. கூடைக்குள்ளையும் எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப அந்த கயிறை கூடைக்குள்ள போட்டு கவர் பண்ணதும் தான் ரியலான மேஜிக்கே நடந்தது. கொஞ்ச நேரத்துல மேஜிஷியன் மகுடி எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஊத ஊத ஆச்சரியப்படுத்துற மாதிரி கூடைக்குள்ள இருந்து பாம்பு படம் எடுக்கிற மாதிரி கயிறு வெளியே வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல உயர்ந்து அந்த கயிறு ஸ்டிஃபா நிக்குது. எல்லாரையும் ஷாக் ஆக்குற மாதிரி மேஜிஷியனோட அசிஸ்டன்ட் கயிறுடைய உச்சி வர ஷாக் ஆகுற மாதிரி ஏறி இறங்குறாரு. கடைசியா மேஜிஷியன் ஒரு செகண்ட்ல மேஜிக்கலா கீழே கொண்டு வந்து அந்த கயரை சால்வ் ஆக்கி கூடக்குள்ள போடுறாரு. இந்த மேஜிக் ட்ரிக்க எல்லாரையும் பண்ணி ஆச்சரியப்படுத்துறாரு. எப்படி இந்த மேஜிக் ட்ரிக்க பண்ணாங்க அதோட சீக்ரெட் இதோ. இந்த ட்ரிக்கோட ரகசியம் அந்த கூடைக்கு அடியில தான் இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் கூடையை கொண்டு போய் வைப்பாரு. ஏன்னா அதுக்கு அடியில ஒரு ஹோல் இருக்கும். இவ்வளவு நேரம் பூக்களால கவர் பண்ணியிருந்தாங்க, அதை எடுத்துட்டு தான் அதுக்கு மேல இந்த கூடைய வைப்பாரு. அந்த ஹோல் கீழே மறைஞ்சிருக்கிற அசிஸ்டன்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகி இருக்கும். அது மட்டும் இல்லாம நார்மலான கயிறும் இல்ல, பாக்குறதுக்கு தான் நார்மலான கயிறு மாதிரி இருந்தாலும் ஒரு பொருள் போற அளவுக்கு கேப் இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா கயிறோட டாப்ல மாட்டக்கூடிய ஓஸ் மாதிரி ஓஸ் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த கயிறோட எண்ட ஹோலோட கனெக்ட் பண்ணி தான் இந்த கூடைக்குள்ள கயிறு சுத்தி வைக்கிறாங்க. பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அவருடைய அசிஸ்டன்ட் நல்ல உறுதியான வளையக்கூடிய ராட இன்சர்ட் பண்ணிடுறாரு. அதுதான் பாம்பு மாதிரி வெளியே வந்து நம்மள ஆச்சரியப்படுத்த வச்சது. இந்த பையன் கயிறை பிடிச்சி ஏறும்போது அதை அசைகிறத பார்த்தாலே உள்ள ஒரு ராடு செட் ஆகிருக்கிறது நல்லா தெரியும். கடைசியில மேஜிசியன் கொடுக்குற சிக்னலை வச்சு இன்சர்ட் பண்ண ராட வெளியே எடுத்ததும் அந்த கயிறு கீழே விழுந்துடுது. இப்படிதான் இந்த இலூஷன் மேஜிக் ட்ரிக்க மேஜிஷியன் பண்ணாரு. வாக்கிங் த்ரோ ஸ்டீல் பிளேட். ரொம்பவே வித்தியாசமான மேஜிக்கை பண்ணக்கூடியவர் தான் ரெயின் ஜோய்ஸ். ஒரு பெரிய ஸ்டீல் பிளேட்டோட ஸ்டேஜுக்கு வந்த மேஜிஷியன் ஆடியன்ஸ் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து அது ஸ்டீல் தான் செக் பண்ண சொல்றாரு. இப்ப அந்த பிளேட்டை உடன் செட்டப்ல செட் பண்ணி எந்த ஒரு கிமிக்கும் இல்லைன்னு காட்டிடுறாரு. இப்ப அவர் எங்கேயும் எஸ்கேப் ஆகாத மாதிரி ஒரு உடன் செட்டப்பை சுத்தியும் கிளோத்தால கவர் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ரெயினோட கை வெளியே வர்றது தெரிய ஆரம்பிக்குது. கிளோத்தை ரிமூவ் பண்ணதும் மேஜிஷியனோட கை முழுசா பிளேட் வழியா இந்த பக்கம் வந்ததை பார்த்து எல்லாரும் அசந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் கிளோத்தால கவர் பண்ணதும் கிளோத்தை ரிமூவ் பண்றாங்க. மேஜிஷியன் அவர் முழு உடம்பையும் பிளேட் வழியா இந்த பக்கம் கொண்டு வந்துடுறாரு. எப்படி இந்த ட்ரிக்கை இவர் பண்ணாரு அதோட சீக்ரெட் இதோ. இந்த ட்ரிக்கு ரெயின் ரெண்டே ரெண்டு ஸ்டீல் பிளேட்டா யூஸ் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்டீல் பிளேட் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ரெண்டாவது ஸ்டீல் பிளேட்லையும் நம்ம கண்ணு முன்னாடியே தான் கொண்டு வந்தாரு. ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளேட்டை தான் கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணாரு. அசிஸ்டன்ட் அந்த செட்டப்பை சுத்தியும் கவர் பண்ணதா பார்க்கலாம். ஒரிஜினல் ஸ்டீல் பிளேட்டை இழுத்து பின்னாடி கொண்டு வந்துடுறாரு. இந்த நேரத்துல ஹோல் இருக்கக்கூடிய கைய இன்சர்ட் பண்ணி நம்மள அசந்து போக வைக்கிறாரு. கைய ஸ்டீல் பிளேட்டுக்குள்ள கொண்டு வந்ததுதான் வெளியே கொண்டு வந்த மாதிரி நம்மள நம்ப வச்சிருக்காரு. ஆனா கடைசியா எப்படி அந்த ஸ்டீல் பிளேட் வழியா வெளியே வந்தாருன்னு நீங்க கேட்கலாம். இதுல அவரோட அசிஸ்டன்ட் மறுபடியும் குளோத்தால கவர் பண்றத பாக்கலாம். இப்பதான் அவர் யூஸ் பண்ண கிமிக் ஸ்டீல் பிளேட்டை மறைச்சு வெளியே கொண்டு வந்துடுறாரு. அந்த நேரத்துல அசிஸ்டன்ட் ஒரிஜினல் ஸ்டீல் பிளேட்டை இழுத்து முன்னாடி கொண்டு வந்தது நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, சைட்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்க ஸ்டீலும் ஒரு செட்டப் தான். ஒரிஜினலா ஸ்டீல் பிளேட்டை எடுத்ததும் அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். பைட்டிங் எ காயின் இன்டு ஹாஃப். டேவிட் பிளானியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸா பார்க்கலாம். ஸ்ட்ரீட்ல உள்ள லேடிஸை மீட் பண்ண அவங்க கிட்ட ஒரு காயினை கேக்குறாரு. அவங்களும் $1 காயினை டேவிட் கையில கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்துல மேஜிஷியன் எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி அவர் பற்களால பாதியா உடைச்சு மறுபடியும் அவர் கைக்கு கொண்டு வந்துடுறாரு. இந்த ட்ரிக்க அதோட முடியல. அவர் வாயில இருக்கிற இன்னொரு காயினா ஊதுனதும் அது பழைய மாதிரி முழு காயினா மாறிடுது. அத செக் பண்ணும் போது நார்மல் காயினானதான் இருந்தது. எப்படி இந்த மேஜிக் ட்ரிக்க பண்ணாரு இதோட சீக்ரெட் இதோ. மேஜிஷியன் இதுல ஒரு கிமிக் காயினை தான் யூஸ் பண்ணிருந்தாரு.
அந்த காயின் ரெண்டு பகுதியா செய்யப்பட்டு டைனியா ரப்பர் பேண்டால கனெக்ட் ஆயிருக்கும். இதுல ஒரு மெக்கானிசம் தான், இது மாதிரி ஃபோல்ட் பண்ணோம்னா பாதி காயின் மறைஞ்ச மாதிரி தெரியும். அதுவே ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு முழு காயினா மாறிடும். ஆனா மேஜிஷியன் அந்த லேடி கிட்ட இருந்து தானே காயினை வாங்கினாரு, எப்படி கிமிக் காயினா மாறும்னு நீங்க கேட்கலாம். நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா டேவிட் ஒரிஜினல் காயினுக்கு பதிலா கிமிக் காயினா மாத்திடுறாரு. இந்த காயினை வச்சுதான் கடிச்சு உடைச்ச மாதிரி நம்மள நம்ப வைப்பாரு. இப்படிதான் இந்த மேஜிக் ட்ரிக்க பண்ணாரு. லைவ் ஃப்ராக் ஃப்ரம் மவுத். டேவிட் பிளானே ஒரு டிவி ஷோ பர்ஃபார்மன்ஸ்ல கிளாஸ் உள்ள தண்ணீரை குடிச்சு கொஞ்ச நேரத்துல நாம நம்ப முடியாத மாதிரி உயிரோட இருக்கக்கூடிய தவளைய வாய்க்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஒண்ணு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட தவளைகளை அங்க அவர் வாய்க்குள்ள இருந்து கொண்டு வந்தாரு. எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. நம்ம தொடவே அருவறுப்பா நினைக்கிற கூடிய ஃப்ராக டேவிட் பிளானே அவர் வாய் வழியா கொண்டு வந்தாரு. அந்த சீக்ரெட் இதோ. உண்மையை சொல்லணும்னா இதுல எந்த ஒரு ட்ரிக்கும் இல்ல. அவர் அந்த ஃப்ராக கையிலயோ வாயிலையோ எங்கேயுமே மறைச்சு வைக்கல. ஷோ பிளே பண்றதுக்கு முன்னாடி அவர் அந்த தவளைகளை நிஜமாவே முழுங்கி அவர் வாய்க்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரு. ஆனா அது எப்படி பாசிபிள்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். பல மாத பயிற்சிக்கு முதல்ல இவங்க உமட்டல்களை தவிர்க்கணும். குட்டி உருளைக்கிழங்குகளை முழுங்கி அவர் மசில்ஸ இந்த மாதிரி தயார் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிட்டாரு. இப்படிதான் இந்த ட்ரிக் அவர் பண்ணாரு. ஓகே வாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் கல்டா மிஸ்ட்ரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் தானா. தேங்க்யூ வியூவர்ஸ்.